ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்னைக்கு வீட்டில் இருக்கிற சிம்பிளான இன்க்ரீடியன்ஸ் வச்சு சிம்பிளாக ரெடி பண்ணக்கூடிய ஒரு சாஃப்டான ஸ்வீட் ரெசிபி தான் பார்க்க போகிறோம். ஒரு ஸ்பூன் நெய் வச்சு ரொம்ப சிம்பிளாக ரெடி பண்ணக்கூடிய ஒரு ஹெல்த்தியான ஸ்வீட் ரெசிபி. 10 நிமிஷத்தில் ரெடி பண்ணிடலாம். சாப்பிட்றதுக்கு நல்ல சாஃப்டாக இருக்கும். இந்த ஹெல்த்தியான ஒரு ஸ்வீட் ரெசிபியாக பார்க்குறதுக்கு முன்னாடி, இது வரைக்கும் குக்கிங் அண்ட் டிப்ஸ் கஃபே சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. கூடவே பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணிடுங்க. அப்போ தான் நான் போடுற லேட்டஸ்ட் வீடியோஸ் உடனடியாக உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வந்து சேரும். ஃபஸ்ட்டு வேர்க்கடலையை பவுடர் பண்ணி எடுக்கணும். நான் ஒரு மிக்ஸி ஜார் எடுத்திருக்கேன், அதில் 1/4 கப் வறுத்த வேர்க்கடலை சேர்த்துருக்கேன். தோல் எடுத்துகிட்டு சேர்த்துக்கோங்க. இதை வந்து பல்ஸ் பண்ணி எடுத்தால் போதும், ரொம்ப ஃபைனாக பவுடர் பண்ணக்கூடாது. இந்த அளவுக்கு இருக்கிற மாதிரி பவுடர் பண்ணி எடுத்துக்கோங்க. இந்த மாதிரி பல்ஸ் பண்ணிட்டு சேர்த்தோம்னா தான் இந்த ஸ்வீட்டு ரொம்ப நல்லாயிருக்கும். இப்போ இது இருக்கட்டும். இப்போ ஒரு கடாய் எடுத்திருக்கேன், அதில் 1/2 கப் அவல் சேர்த்துருக்கேன். சேர்த்துட்டு இதை ஒரு 2-3 நிமிஷம் நல்லா வந்து ட்ரை ரோஸ்ட் பண்ணணும். நான் கெட்டி அவல் தான் எடுத்திருக்கேன், நீங்கள் எந்த அவல் வேணாலுமே எடுக்கலாம். இதை நல்லா ட்ரை ரோஸ்ட் பண்ணிவிட்டு நம்ம பவுடர் பண்ணால் தான் அவளோட பச்சை வாசனை இல்லாமல் இருக்கும். இப்போ ஒரு 2 நிமிஷம் ஆயிருக்கு, அவள் நல்லா அந்த மாதிரி வறுப்பட்டதும் ஸ்டவ் ஆஃப் பண்ணிவிட்டு இதை ஒரு மிக்ஸி ஜாருக்கு மாற்றிடலாம். மாற்றிட்டு நல்லா ஸ்மூத்தான பவுடராக பவுடர் பண்ணி எடுத்துகிட்டு வந்துடலாம். இந்த அளவுக்கு நல்ல ஸ்மூத்தான பவுடராக இருக்கணும். இப்போ இது இருக்கட்டும். இப்போ வெள்ளை பாகு வந்து ரெடி பண்ணிடலாம். இப்போ அதே கடாயில் நான் 1 கப் வெல்லம் சேர்த்துருக்கேன். இதுக்கு 1/2 கப் தண்ணி ஊற்றிட்டு வெல்லம் நல்லா கரைகிற வரைக்கும் கொதிக்க விடணும். இப்போ வெல்லம் நல்லா கரைஞ்ச உடனே நம்ம இதை வடிகட்டி அதே கடாயில் ஊற்றிடலாம். இப்போ நான் இதை வடிகட்டிட்டு அதே கடாயில் ஊற்றிருக்கேன். இப்போ இதில் நம்ம பவுடர் பண்ண அவலை சேர்த்துடலாம். சேர்த்துட்டு இதை நல்லா கலந்தோம்னா நமக்கு இந்த அவல் வந்து வெள்ளப்பாகலையே நல்லா வெந்து வரும். இப்போ லோ ஃப்ளேமில் மாற்றிட்டு இது நல்லா கட்டி இல்லாமல் நல்லா கலந்துடணும். இப்போ இதில் நம்ம பொடிச்ச வேர்க்கடலையை சேர்த்துடலாம். சேர்த்துட்டு இதில் 1 கப் தேங்காய் துருவல் சேர்க்கணும். தேங்காய் துருவல் கொஞ்சம் அதிகமாகவே சேர்த்துக்கோங்க, அப்போ தான் நல்லாயிருக்கும். இப்போ இந்த வேர்க்கடலையும் தேங்காய் துருவலும் சேர்த்த உடனே பேனில் ஒட்டாமல் எல்லாமே நல்லா திரண்டு வரும். இதை லோ ஃப்ளேமில் வச்சு கட்டிகள் இல்லாமல் நல்லா அந்த மாதிரி கலந்து விட்டுட்டே இருக்கணும். அவ்வளோதான், இதையெல்லாம் நல்லா கலந்து வந்ததும் இதில் கடைசியாக 1 டீஸ்பூன் மட்டும் நெய் சேர்த்துருக்கேன். நெய் 1 டீஸ்பூன் மட்டும் சேர்த்தா போதும், ரொம்ப சேர்க்க தேவையில்லை. இப்போ இதை நல்லா கலந்துட்டோம்னா அவ்வளோதான். இப்போ இதில் கடைசியாக வந்து கொஞ்சமாக வாசனைக்காக நான் ஏலக்காய் பொடி வந்து சேர்த்துருக்கேன். 1/2 டீஸ்பூன் ஏலக்காய் பொடி சேர்த்துட்டு நல்லா இதாக கலந்துடலாம். கடைசியாக சேர்த்தோம்னா நல்ல வாசனையாக இருக்கும். அவ்வளோதான். இப்போ இதை ஒரு பாத்திரத்தில் நெய் தடவிட்டு இதை செட் பண்ணணும். இந்த மாதிரி நான் ஒரு ட்ரே எடுத்திருக்கேன், அதில் நல்லா நெய் தடவிட்டு இதை செட் பண்ணிடலாம். நீங்கள் ஸ்டீல் பிளேட்டு கூட எடுக்கலாம். இப்போ இதில் ஸ்வீட்டை கொட்டி நல்லா செட் பண்ணி கொடுக்கணும். இதை வந்து உடனே இந்த மாதிரி மாற்றிட்டு இதை நல்லா வந்து அழுத்தி, இப்போ இதை நல்லா அந்த மாதிரி அழுத்தி விட்டுட்டு இதை ஒரு 1/2 மணி நேரம் நல்லா ஆற விட்டுறணும். 1/2 மணி நேரம் ஃபேனுக்கு கீழே நல்லா ஆறுனதுக்கப்புறமா நம்ம எடுத்து கட் பண்ணோம்னா நமக்கு சூப்பரான சாஃப்டான ஸ்வீட் வந்து ரெடி ஆயிடும். இப்போ இதை ஒரு 1/2 மணி நேரத்துக்கு அப்புறம் எடுத்து பார்ப்போம். இப்போ ஒரு 1/2 மணி நேரம் ஆயிருக்கு, நல்லா ஆறியிருக்கு. நல்லா ஆறுனதுக்கப்புறம் இந்த மாதிரி லைட்டாக தட்டினீங்கனாலே ஈஸியாக வந்துடும். இப்போ மெதுவாக இதை எடுத்துகிட்டு நம்ம கட் பண்ணிவிட்டு சர்வ் பண்ணிடலாம். சூப்பராக சாஃப்டாக வந்திருக்கு. நம்ம வேர்க்கடலை வாசனையோடு சாப்பிட்றதுக்கு ரொம்ப நல்லா இருக்கும். அதே மாதிரி நம்ம தேங்காய் துருவலும் 1 கப் சேர்த்ததுனால நமக்கு தேங்காய் பர்ஃபி சாப்பிட்ற மாதிரி இருக்கும், ரொம்ப நல்லாயிருக்கும். கண்டிப்பாக நீங்களும் இந்த சாஃப்டான ஸ்வீட் ரெசிபியாக வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். ட்ரை பண்ணி பார்த்துட்டு உங்களுக்கு எப்படி வந்ததுங்கிறத கமெண்ட் பாக்ஸில் கண்டிப்பாக சொல்லுங்கள். இந்த ஹெல்தியான சாஃப்டான ஸ்வீட் ரெசிபி உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா இந்த வீடியோவை மறக்காமல் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலியோட ஷேர் பண்ணிக்கோங்க.